ஏசியாலேயே ரொம்ப பெரிய டிவி சேனல் நெட்ஒர்க் சன் நெட்ஒர்க்ஸ்னு சொன்னால் எத்தனை பேர் நம்புவீங்க? நம்ம எல்லாருக்குமே ஒரு சைல்டுஹுட் மெமரி இருக்கும். அது என்னென்னா, நம்ம ஃபேமிலியோடு சேர்ந்து சன் டிவியில் சீரியல் பார்க்குறது. தமிழ்நாடு மக்கள்னு மட்டும் இல்லாமல் தெலுங்கு, மலையாளம், கன்னடம்னு சவுத் இந்தியன்ஸை இத்தனை வருஷம் என்டர்டெயின் பண்ணிகிட்ருக்க சன் டிவியோட ஓனர் கலாநிதி மாறனோட நெட்ஒர்க் $3 பில்லியன். இந்த வீடியோவில் எப்படி கலாநிதி மாறனால் இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு டிவி நெட்ஒர்க்கை உருவாக்க முடிஞ்சதுன்னு தான் பார்க்க போகிறோம். Welcome to our channel, Just Business, where people come to get inspired. 1964ல் பிறந்த கலாநிதி மாறன் சின்ன வயசுலேருந்து கொஞ்சம் வித்தியாசமாக யோசிக்கிற அவரோட கிரிட்டிக்கல் திங்கிங் தான் அவரை சன் டிவியை ஸ்டார்ட் பண்ண ஹெல்ப் பண்ணிச்சு. என்ன தான் கலாநிதி மாறனோட சக்ஸஸ்க்கு அவரோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் தான் காரணம்னு சொன்னாலும், அவரோட ஹார்ட் ஒர்க் தான் இன்னைக்கு இவ்வளோ பெரிய கம்பெனியாக உருவாயிருக்குன்னு சொன்னால் அது ஆச்சரியமே இல்லை. சென்னை லோயோலா காலேஜில் பிகாம் முடித்த கலாநிதி மாறன் அமெரிக்காவில் இருக்கிற பென்சில்வேனியாவில் அவரோட MBA பண்ணுறாரு. அந்த டைமில் தான் அமெரிக்காவில் நிறைய டிவி சேனல்ஸ் ஏகப்பட்ட ப்ரோக்ராம்ஸை டெலிகாஸ்ட் பண்ணுறத பார்க்குறாரு. இதை இந்தியாவில் கொண்டு வந்தால் பெரிய சக்ஸஸ் ஆகலாம்னு யோசிக்கிறாரு கலாநிதி மாறன். ஆனால் அப்போது அவருக்கு அந்தளவுக்கு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. அது மட்டும் இல்லாமல் அந்த டைமில் இந்தியா ஃபுல்லாக கவர்மெண்ட்டோட தூர்தர்ஷன் தான் மீடியா ஃபீல்டில் இருந்தாங்க. இதனால் அவரோட MBA முடிச்சுட்டு சென்னையில் இருக்கிற சுமங்கலி பப்ளிகேஷன்ஸில் சர்க்குலேஷன் கிளர்க்காக அவரோட கரியரை ஸ்டார்ட் பண்ணுறாரு. 1990ல் அவரே பூமாலைன்னு ஒரு வீடியோ நியூஸ் மேகசினை தமிழில் ஆரம்பிக்கிறாரு. அதை 2 வருஷத்துக்கு சக்ஸஸ்ஃபுல்லாகவும் கொண்டு போகிறாரு. ஆனால் சில பைரசி இஷ்யூஸ்னால அந்த பிஸ்னஸை ஸ்டாப் பண்ண வேண்டியதாகிடுச்சு. இந்த டைமில் தான் இந்தியாவில் குளோபலைசேஷன் ஸ்டார்ட் ஆச்சு. இதோட எஃபெக்டாக நிறைய ப்ரைவேட் கம்பெனிஸ்க்கு கவர்மெண்ட் பிஸ்னஸ் பண்ண பர்மிஷன் கொடுத்தாங்க. அமெரிக்காவில் இருக்கிற மாதிரி இந்தியாவில் என்டர்டெயின்மெண்ட் சேனல்ஸ் இல்லைன்னு தெரிஞ்சு டிவி சேனல் ஸ்டார்ட் பண்ணலான்னு முடிவு எடுக்கிறாரு. இதுக்காக லோன் வாங்கி சன் டிவியை 14th April 1993 ஸ்டார்ட் பண்ணுறாரு. சன் டிவிக்கு ப்ராட்காஸ்டர் கிடைக்காததுனால ஜி டிவியோட சுபாஷ் சந்திராவை மீட் பண்ணலான்னு முடிவு பண்ணுறாரு கலாநிதி மாறன். ஏன்னா சுபாஷ் சந்திரா அப்போ தான் ஜி டிவியை ஆரம்பிச்சிருக்காரு. ஆனால் சுபாஷ் சந்திராவை அவர் மீட் பண்ணல. அங்கே இருந்த ஜி டிவியோட எடிட்டர் தமிழ் ஆடியன்ஸ் இல்லைன்னு கலாநிதி மாறனோட ஐடியாவை ரிஜெக்ட் பண்ணிட்டாரு. கடைசியாக ஏசியா நெட்ஒர்க்ஸில் சன் டிவியை 3 மணி நேரம் ப்ரோக்ராம்ஸோட லான்ச் பண்ணுறாரு. கொஞ்சம் வருஷத்துலேயே சன் டிவி பாப்புலர் ஆன உடனே கன்னடாவில் உதயா, தெலுங்கில் ஜெமினி, மலையாளத்தில் சூர்யான்னு அடுத்தடுத்த சில வருஷத்துலேயே சேனல்ஸாக ஆரம்பிக்கிறாரு. என்டர்டெயின்மெண்ட், மூவிஸ், மியூசிக்னு சொன்னாலே சன் டிவி தான் ஞாபகம் வர அளவுக்கு சன் நெட்ஒர்க்ஸ் டெவலப் ஆச்சு. இது மட்டும் இல்லாமல் 2009 ஆதித்யாங்கிற 24/7 காமெடி மட்டுமே டெலிகாஸ்ட் பண்ணுற சேனலில் இந்தியாவில் ஃபஸ்ட் டைம் ஸ்டார்ட் பண்ணுறாரு. கலாநிதி மாறன் அவருக்கு எங்கெங்கெல்லாம் வாய்ப்புகள் இருந்ததோ அதை கரெக்டாக யூஸ் பண்ணாருன்னு தான் சொல்லணும். இதுக்கு எக்ஸாம்பிளாக தமிழ்நாட்டில் யாருமே ஆரம்பிக்காத கேபிள் டிவி டிஸ்ட்ரிபியூஷனை கலாநிதி சுமங்கலி கேபிள் விஷன்னு அவரோட கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணார். இன்டர்நேஷ்னல் டிவி சேனல்ஸில் இருந்து நேஷ்னல் சேனல்ஸ் வரைக்கும் சன் டிவி ஆஃபீஸில் வந்து நிற்கிற அளவுக்கு இந்த கம்பெனி கேபிள் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபீல்டை கிட்டத்தட்ட மொனோபலைஸ் பண்ணாங்க. 2003 முரசொலி மாறன் இறந்த உடனே கலாநிதி மாறனுக்கு சென்னை சென்ட்ரல் தொகுதி சீட்டை கருணாநிதி 2004 எலெக்ஷன்ஸ்க்காக கொடுத்தாரு. ஆனால் கலாநிதி மாறனுக்கு பிஸ்னஸ் மேலே ரொம்பவும் இன்ட்ரெஸ்ட் இருந்ததுனால இந்த ஆஃபரை ரிஜெக்ட் பண்ணிட்டாரு. இதுக்கப்புறம் இந்த சீட் இவரோட தம்பி தயாநிதி மாறனுக்கு போச்சு. 2007 தான் இவர் நிறைய பிரச்சனையை சந்திக்க ஆரம்பித்தார். இவரை ரொம்பவே ஹெல்ப் பண்ணாங்கன்னு சொல்லப்படுற கருணாநிதியோட ஃபேமிலி இவருக்கு அகென்ஸ்டாக மாறிச்சு. இதுக்கு என்ன ரீசன்னா, சன் நெட்ஒர்க்கோட தினகரன் நியூஸ் பேப்பர் ஒரு கருத்து கணிப்பு நடத்தினாங்க. இதில் ஸ்டாலின் தான் அடுத்த திமுகவோட வாரிசுன்னு அறிக்கை விட்டாங்க. இதனால் ரொம்பவே கோபமான அழகிரியோட ஃபாலோவர்ஸ் சன் டிவி ஆஃபீஸில் நிறைய பிரச்சனை பண்ணாங்க. இந்த பிரச்சனைனால கருணாநிதியோட ஃபேமிலி கலைஞர் டிவின்னு தனியாக ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணாங்க. இவரோட கேபிள் டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனிக்கு அகெயின்ஸ்டாக 2008 கவர்மெண்ட்டே அரசு கேபிள் டிஸ்ட்ரிபியூஷன் ஆரம்பித்தாங்க. இந்த டைமில் கலாநிதி மாறன் மேலே நிறைய குற்றச்சாட்டுகள் இருந்தாலும் இதை எல்லாத்தையுமே பொறுமையாக ஹேண்டில் பண்ணார். 2010 கலாநிதி மாறன் ஸ்பைஸ்ஜெட் ஏர்லைன்ஸோட ஷேர்ஸை 38% வாங்கினார். இது அவர் எடுத்த ரொம்ப பெரிய ரிஸ்க்கு. ஏன்னா அப்போ இருந்த ஏர்லைன்ஸ் பிஸ்னஸ் ரொம்ப லாஸில் இருந்துச்சு. ஆனால் கிங்ஃபிஷர் கம்பெனி அவங்களோட சர்வீஸையும் காஸ்ட்டையும் இன்க்ரீஸ் பண்ணதுனால ஒட்டுமொத்த ஏர்லைன்ஸ் பிஸ்னஸும் டெவலப் ஆனதும் இல்லாமல் ஸ்பைஸ்ஜெட் ஏர்லைன்ஸும் ரொம்பவே வளர்ந்தாங்க. ஆனால் இந்த வளர்ச்சி திரும்பவும் கம்மியாக ஆரம்பிச்சது. 4 வருஷம் ஸ்பைஸ்ஜெட் ஏர்லைன்ஸை கொண்டு போன கலாநிதி மாறன் 2015 ஹெவி லாஸ்க்கு அப்புறம் வேறு வழியே இல்லாமல் அதோட ஒரிஜினல் ஓனர்ஸில் ஒருத்தரான அஜய் சிங்குக்கு வித்துட்டாரு. ஸ்பைஸ்ஜெட் ஏர்லைன்ஸை வித்தாலும் கலாநிதி மாறன் சன் டிவியோட 75% ஷேர்ஸை வச்சிருக்காரு. இன்றைக்கி சன் குரூப் தமிழ்நாட்டில் தினமும் 10 லட்சம் காப்பி சேல் ஆகிற நியூஸ் பேப்பரான தினகரனை ஓன் பண்ணியிருக்காங்க. இவங்களோட சன் டைரக்ட் டிடிஹெச் 55 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸை வச்சுருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் சன் குரூப் IPL டீமான சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தையும் ஓன் பண்ணியிருக்காங்க.
இன்னைக்கு சன் நெட்ஒர்க்ஸை மீடியா இண்டஸ்ட்ரியில அழிக்கவே முடியாத ஒரு கம்பெனியாக மாத்திருக்காரு கலாநிதி மாறன். என்னதான் அவர் மேலே நிறைய குற்றச்சாட்டுகள் இருந்தாலும் இவர் எப்பவுமே அவரோட செயல்களில் தான் பதில் சொல்லியிருக்காரு.